உங்களுக்காக ஒரு புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்திருக்கேன் டாடா ஸ்டீலில். என்ன ப்ரொசீஜர்னால் 2 ருபீஸ் எஸ்எல் ஸ்டாப்லாஸ், 4 ருபீஸ் டார்கெட். ஓகேங்களா, இது ஒரு ரூல்ஸ் இருக்குது டாடா ஸ்டீல். ஓகேங்களா, டாடா ஸ்டீல் எப்படி ட்ரேட் பண்ணணுன்னா 4th candle பிரேக் அவுட், சேம் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி தான். இதில் என்ன சின்ன சேஞ்சஸ் என்னென்னா 4th candle பிரேக் அவுட் ஸ்டேடு, அதில் வந்து 4th candle தான் லோ ஹை வந்து ஸ்டாப்லாஸாக வச்சு பண்ண நம்ம. இந்த டைம் வந்து 4th candle பிரேக் பண்ண உடனே அகைன் ரிட்டர்ன் வர்சல் 2 ருபீஸ் ஸ்டாப்லாஸ் கொடுத்துடணும். ஓகேங்களா, அதனுடைய 4th candle லோ சைட் பிரேக் பண்ணால் சேல் பண்ணணும், ஹை சைட் பிரேக் பண்ணால் பை பண்ணணும். சேம் ஆஸ் இட் இஸ் சேம் ரூல்ஸ். ஆனால் ஸ்டாப்லாஸ் வந்து 2 ருபீஸ். இல்லை 10 ட்ரேட் பண்ணுறோம், 10 ட்ரேடில் நம்மளுக்கு ஒரு 4 ட்ரேட் சக்ஸஸ் ஆனாலும் மந்த்லி வந்து 20% அந்த ரிட்டர்ன் பிரகாரம் நம்ம இந்த ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, 4 ட்ரேட் சக்ஸஸ் ஆன போதும், 6 ட்ரேட் லாஸ் ஆனாலும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைவாக பார்க்கலாம். லைவ் மீன் பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஷேர்கான் திஸ் ட்ரேட் டேக்கர் சாஃப்ட் எடுத்துருக்காங்க. நம்ம 1st July எடுத்துக்கலாம். நம்ம 10 மினிட்ஸ் சேம் அதே ரூல்ஸாக 10 மினிட்ஸு 4th candle பிரேக் அவுட் ட்ரேடு 1st August எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பாருங்க அப்பர் சைட் பிரேக் ஆயிருக்கு, 427 பை ஆயிருக்கு. அங்கே தான் ப்ளஸ் 4 ருபீஸ் டார்கெட் நம்மளுக்கு, 427 ப்ளஸ் 4 ருபீஸ். ஸோ நம்மளுக்கு 4 ருபீஸ் டார்கெட் இருக்கு. நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 1 லாட் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு, ஒரு ட்ரேடில் சக்ஸஸ் சைடு ஓகே இருக்குது. ஓகேங்களா, நம்மளுடைய ரிட்டர்ன் இங்கேருந்து வந்துச்சுன்னா ஸ்டாப்லாஸ் 2 ருபீஸில் நம்மளுடைய ஸ்டாப்லாஸ் கட் பண்ணுவாங்க. 27.89, 26, 25.89 நம்மளோட ஸ்டாப்லாஸ் இங்கே கட் ஆகிட்ருக்கோம். இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப்லாஸ் வந்திருக்கும், ஆனால் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிட்டு கீழே வந்திருக்குது. ஓகேங்களா, சரி, அன்றைக்கி ட்ரேட் க்ளோஸ் பண்ணுங்கள். செகண்ட் ட்ரேட் திரும்ப ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த ரூல்ஸில் வந்து ஒன் டைம் ஸ்டாப்லாஸோ டார்கெட்டோ முடிஞ்சிச்சுன்னா திரும்ப ட்ரேட் பண்ணக்கூடாது. 10 ட்ரேடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நாள் 10 மினிட்ஸ் 4th candle, 4th candle டாடா ஸ்டீல் லோயர் சைட் பிரேக் ஆகுது. நம்மளுடைய டார்கெட் வந்துச்சா இல்லை ஸ்டாப்லாஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். 408.45 ட்ரிகராக இருக்குது லோயர் சைடு. அங்கேருந்து மைனஸ் 4 ருபீஸ் எவ்வளோ அது 445. இல்லை, நம்மளுடைய டார்கெட் வரல, ஸோ எஸ்எல் கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ரெண்டாவது ட்ரேடு ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு. சரி, ஓகேங்களா, சரி, 4th candle பை பண்ணலாமா? பாருங்கள் டைமிங் என்னது, 12 o'clock 4th candle பை, டைம் வந்து 12 o'clock. ஓகே, நீங்கள் பை பண்ணதாக வச்சுக்கலாம். பை பண்ணினா ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ 3 ட்ரேடு, 1 ஓகே அதை மென்ஷன் பண்ணிக்கலாம், டார்கெட்டு லாஸ், டார்கெட் சைடு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சரி, ரெட்டில் போட்டுட்டோம் பரவாயில்ல. டார்கெட் சைடு ஒன்று, லாஸ்ட் சைடு 2 டைம் ட்ரிகர் ஆகிருக்கு. ஓகேங்களா, மொத்தம் 3 ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓ, மறுபடியும் இங்கே வந்துச்சுங்களா, 1st August போயிருந்தோம் இல்லையா. ஃபஸ்ட் ஆகஸ்ட்டு 2nd நாள் ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு இல்லையா. 4th candle பிரேக் அவுட் ஆகிட்டு ஸ்டாப்லாஸ் ஆகிடுச்சு. அகைன் 4th candle பிரேக் அவுட் ஆகிட்டு டார்கெட் ஆச்சு. ஓகே, இங்கே 1 ஸ்டாப்லாஸ் 1 டார்கெட், 1 டார்கெட் 1 ஸ்டாப்லாஸ், 5 ட்ரேட் ஆகிருக்கு மொத்தம். அடுத்த நாள் 4th candle பிரேக் அவுட், அப்பர் சைடு டார்கெட் 403 பை ஆயிருக்கு.
ஏன்னா கொஞ்சம் பஃபர் பேஜ் விட்டுருணும், உடனே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு 50 பைசா இல்லை 40 பைசா பிரேக் அவுட் விட்டுட்டு அப்புறம் ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா, 402.70 பையாக இருக்குது. இங்கே ஆல்மோஸ்ட் எவ்வளோ போயிருக்குங்க, 5 ருபீஸே போயிட்டுருக்கு. நமக்கு தேவை 4 ருபீஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா, சரி, நம்மளுக்கு அப்பர் சைடு 1 டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. 1 டார்கெட்டு அன்றைக்கி ட்ரேட் விட்டுலாம் போதும். திரும்பவும் 4th candle பிரேக் அவுட். பஃபர் ப்ரைஸ் கொஞ்சம் விட்டுலாம். பை சைட் போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சா? இல்லை, இன்னும் இல்லை. 90.80.40 இல்லை, இன்னும் ஸ்டாப் லாஸ் ஆகலை. ஓகே, ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு நம்மளுடைய 4th candle பிரேக் அவுட் லோயர் சைடு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அது பாருங்க, 87 - 4 ருபீஸ்னா சரி, 87.70 - 4 ருபீஸ் 83.70 வரணும். இன்னும் டார்கெட் வரல நம்ம லோயர் சைடு. இப்போ வந்துச்சு டார்கெட். ஓகேங்களா, திரும்பவும் 1 ஸ்டாப் லாஸ் 1 டார்கெட் 1 ஸ்டாப் லாஸ் 1 டார்கெட். ஸோ நம்மளுக்கு மொத்த ட்ரேட் வந்து 8 ட்ரேட் ஆயிருக்கு, 4 ஃபெயில் 4 சக்ஸஸ் ஆயிருக்கு. ஓகே, திரும்பவும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே 4th candle பிரேக் அவுட்டு. பார்க்கலாம், பாருங்கள், 4th candle பிரேக் அவுட் ஆகிருக்குது. 69.-4 ருபீஸ் 65 ருபீஸ். ஓகே, மைனஸ் ஆகிட்டு ஒன் செட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. அன்றைக்கி ட்ரேட் க்ளோஸ் பண்ண டார்கெட் சைடு 1 ட்ரிகர் ஆகிருக்கு. திரும்ப மறுநாள் பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேட் இது 10 ட்ரேடில். ஸ்டாப் லாஸ் இருந்தால் அக்செப்ட் பண்ணும், ப்ராஃபிட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணும். ஓகேங்களா, பை ஆகிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், மொத்தம் 10 ட்ரேடு. 10 ட்ரேடில் 5 ட்ரேட் சக்ஸஸ், 5 ட்ரேட் லாஸ். 5 ட்ரேட் லாஸ் ஆனது எவ்வளோ? 500 குவான்டிட்டினாலும் 1000 ருபீஸ் லாஸ் ஆச்சு. 1000 ருபீஸ் இன்ட்டு 5 இன்ட்டு 1000, 5000 ருபீஸ் லாஸ். ஓகேங்களா, மிச்சம் 5 ட்ரேடில் 5000 ருபீஸ் லாஸ். மிச்சம் 5 ட்ரேடில் 4 ருபீஸ் இல்லையா? 4 ருபீஸ்னா 500 × 4 2000 ருபீஸ் ஒன் ப்ராஃபிட்டு. 5 × 2000 வந்து 10000 ருபீஸ் ப்ராஃபிட்டு. ஸோ ஓவரால் நம்மளுக்கு 5000 ருபீஸ் 10 ட்ரேடில் ப்ராஃபிட். ஓகேங்களா, இது வந்து 10 டேஸ்க்கு 5000 ருபீஸ், 20 ட்ரேட்ஸ்க்கு 10000 ருபீஸ் ப்ராஃபிட்டு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நியரஸ்ட்டு 25,000 கிட்டே வருது. ஓகேங்களா, 25,000க்கு உங்களுக்கு மாதம் 10,000 ருபீஸ் ப்ராஃபிட்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு நீங்களே பார்த்துங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 30% வருது. ஓகேங்களா, 30-35% வருது உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஓகே, நீங்கள் பேக் டெஸ்ட் நீங்கள் வேணும்போது நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியும் எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதிய புதிய தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.